நாடு முழுவதும் நான்காம் கட்ட ஊரடங்கு நாளை மறுநாளுடன் நிறைவடைய உள்ள நிலையில் ஊரடங்கை மேலும் நீட்டிப்பது குறித்து அனைத்து மாநில முதலமைச்சர்களுடன் உள்துறை அமைச்சர் அமித் ஷா நேற்று ஆலோசனை நடத்தினார் புதுதில்லியிலிருந்து காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற இந்த ஆலோசனையின்போது பல்வேறு மாநிலங்களிலும் கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்தும் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்தும் அவர் கேட்டறிந்தார் நான்காம் கட்ட ஊரடங்கு அறிவிக்கப்பட்டபோதே கடந்த பதினேழாம் தேதிக்கு பின்னர் தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலும் கட்டுப்பாடு தளர்வுகள் அறிவிக்கப்பட்டன மத்திய அரசின் அறிவுறுத்தலின் பேரில் பல்வேறு மாநிலங்களிலும் குறிப்பிட்ட தொழில் நிறுவனங்கள் செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டது கொரோனாவால் <bak> எழுந்துள்ள <bak> பொருளாதார <bak> சவால்களை <bak> எதிர்கொள்ளவும் <bak> <bak> பொருளாதாரத்தை மீட்டெடுக்கவும் அறிவிக்கப்பட்ட தளர்வுகள் படிப்படியாக அதிகரிக்கப்படும் என்றும் மத்திய அரசு ஏற்கனவே அறிவித்துள்ளது என்றாலும் கொரோனா தொற்றால் தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலும் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இதனால் வரும் முப்பத்தி ஒராம் தேதிக்கு பின்னரும் நாடு தழுவிய ஊரடங்கை நீட்டிப்பது குறித்து மத்திய அரசு எடுக்கவுள்ள முடிவு குறித்து உள்துறை அமைச்சர் அமித் ஷா நேற்றைய ஆலோசனையின்போது முதலமைச்சர்களுடன் விவாதித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன சென்னை தில்லி மும்பை கொல்கத்தா பெங்களூர் அகமதாபாத் புனே தானே ஜெய்ப்பூர் சூரத் இந்தூர் ஆகிய பதினோரு நகரங்களில் தொற்று பரவல் அதிகரித்து வரும் நிலையில் இந்த நகரங்களில் கட்டுப்பாடுகளை தொடர்வது குறித்தும் உள்துறை அமைச்சர் தமது ஆலோசனையின்போது சம்பந்தப்பட்ட மாநிலங்களின் முதலமைச்சர்களுடன் கேட்டறிந்ததாக தெரிகிறது மேலும் கொரோனா தொற்றை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு மாநில அரசுகள் எடுத்து வரும் நடவடிக்கைகள் குறித்தும் அப்போது அவர் கேட்டறிந்தார் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை சொந்த மாநிலங்களுக்கு அனுப்பி வைப்பதில் எழுந்துள்ள பல்வேறு சூழல்கள் குறித்தும் இந்த ஆலோசனையில் இடம்பெற்றது